எல்லாருக்கும் வணக்கம் நாங்கள் ராமர் பேசுகிறேன் இந்த வீட் சிவே தாமோதரனார் அப்படிங்கிற ஒரு ஆத்தர் வந்து பார்க்க போகிறோம் சரிங்களா இவர் வந்து தமிழ் பதிப்புலகின் தலைமகன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின்னு இது ஈசியான ஷார்ட்கட்டில் பார்க்கலாம் ஏன்னா தாம வந்து தாமோன்னு தாமோதரனா தாம முன் வந்து நிறைய நூல்களை பதிப்பிச்சதுனால தாம முன் வந்து பதிப்பிச்சதுனால தாமோதராக எப்படி சொல்கிறாங்க பதிப்புலகின் தலைமகன் சொல்கிறாங்க சரிங்களா இதுக்கு ஈஸியான ஒரு ஷார்ட் கட் என்ன தெரியுங்களா மாறுவேட போட்டி மாருவோட போட்டிக்குலாம் என்ன பண்ணுவாங்க அந்த தலை சீவே குழந்தைங்கலாம் ஸ்கூலுக்கு அமுச்சு வைப்பேன் தெரியுங்களா மாருவியோட போட்டிக்கு அதேமாதிரி தா தாம முன் வந்து தலை ஸ்கூலுக்கு அமுச்சு வைக்கிறோம் அப்படிங்கிறது தான் மாருவடி போட்டி தான் கான்செப்ட்டு ஏன்னா சிவை அப்படின்னு வந்துடுது சி தலை செய்வே தான் நம்ம மாருவடை போட்டிக்கு குழந்தைங்களை ட்ரெஸ்லாம் போட்டு அனுச்சி வைப்போம் மாதிரி நான் வச்சுக்கணும் சிம்பிள் ஷார்ட் ஈஸியாக நான் வச்சுக்கலாம் பாருங்களா இப்போ பிக்சர் காட்டுறேன் இங்கே பாருங்கள் இப்போ குழந்தைங்களுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு மாருவடி போட்டிக்கு அனுப்புகிறோம் அப்படின்னா இப்போ கிருஷ்ணர் வேஷம் இந்தமாரி வேஷம்லாம் லேடிஸுக்கெலாம் வந்து இந்தமாரி அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து போட்டு விடுவோம் சரிங்களா முருகர் வேஷம் இந்த மாதிரிலாம் பண்ணி விடுவோம் இல்லைங்களா அதனால் நம்ம இப்போ என்ன பண்ணுவோம் இதுக்காக நம்ம தயார்படுத்தி தலைலாம் அதிகம் அந்தந்த ஹேர் ஸ்டைல் இப்போ உதாரணத்துக்கு பாரதியாரா இல்லை திருவள்ளூராக மாதிரி ஹேர் ஸ்டைல் வந்து தலை வந்து சீ விட்டு தான் நம்ம மாரோட போட்டிக்கு அமுச்சு வைப்போம் சரிங்களா அப்போ சி வை எதுக்கு சார் சி வை சிவைன்னு சொல்கிறீங்க தலை சீ வருதுன்னு சொல்கிறீங்கன்னா இவர் பேர் சி வை அப்படிங்கிறதுனால நம்ம வந்து தாமம் ஒன்று வந்து நம்ம என்ன அதை நூலை பதிப்பிச்சதுனால இவர் பதிப்பொழியின்னு தலைமகன் சொல்கிறோம் சரிங்களா அதனால் இது எப்படி என்ன வேஷம் போடுறாங்க எந்த மாதிரி வேஷம் போடுறாங்க லாஸ்ட்டாக எப்படி என்டிங் முடியுது அப்படிங்கிறதான் மாரோட போட்டியில் வக்கீல் வேஷம் போகிறாங்க சரிங்களா இந்த வேஷம்லாம் கிடையாது வக்கீல் வேஷம் சரிங்களா அது நம்ம பார்த்துக்கலாம் இப்போ ஷார்ட்கட் வந்து பார்க்கலாம் ஓகே இப்போ மார்வாடை போட்டு வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு இப்போ சீப் வந்து தலை வச்சு தமிழ் சொல்லிருக்கேன் சீப் வச்சு தலை செய்வான்னு சொல்லிருக்கேன் இந்த சிவை சிவல் அப்படிங்கமாரிலாம் வரும் சரிங்களா இந்த பெர்சிவல் பாதிரியார் பாதிரியார் அப்படிங்கிறது அவருடைய ஆசிரியர் ஒரு ஆசிரியர் வந்து தினவர்தானி இதற்கு ஆசிரியர் ஆக்குவரும் சரிங்களா அந்த சிவை சிவல் சரிங்களா இப்போ பார்க்கலாம் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் தலைமகனா தன்னுடைய மகனுக்கு தலைமகன் சொல்லிட்டோம் தன்னுடைய மகனுக்கு கையால் சரிங்களா கையால் இந்த தலை விட்டு நம்ம என்ன பண்ணுறோம் என்ன வேஷம் போடுறோம் அப்படிங்கிறதா இங்கே முக்கியமானது ஒரு வக்கீல் வேஷம் வழக்கறிஞர் வேஷம் போடுறோம் அப்படின்னு ஆமிக்கலாமா பாருங்க பாருங்க தலைமகன்னா மகன் வந்துருச்சா இலங்கைனா இலங்கைனா அவர் பிறந்த ஒரு யாழ்ப்பாணம் சரிங்களா கையால் என்ன பண்ணுவோம் தலைசி விடுறோம் எப்படி தலை எந்த எந்தமாதிரி வேஷம் போடுறோம் அப்படின்னா ஒரு வக்கீலோ இல்லை ஜட்ஜோ சரிங்களா நீதிபதி வேஷம் ஃபர்ஸ்ட்டு வந்து அவர் வந்து பிஎல் படித்து வக்கீலாகிறாரு அதுக்கப்புறம் தான் ஆக முடியும் யாராக இருந்தாலும் அப்போ அப்போ நீதிபதி வேஷம் வந்து அவங்களுக்கு போட்டு விடுவாங்க சரிங்களா அதையோ வந்து வேறு வேஷம் வந்து போட்டு விடணும் அப்படி ஒரு முருகரோ இல்லை ஒரு பாரதியார் முருகர் இந்தமாரி வேறு கடவுள் வேஷம்லாம் போட்டால் நம்ம என்னென்ன பண்ணணும் ஜட்ஜு வேஷம் போட்டு விட்டு நீதி நெறி வந்து நீ காக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து தலை விட்டு கையால் த மகனை தலை விட்டு என்ன பண்ணுறாங்க நீ வந்து அந்த வார்த்தை வந்து மாறுவிட போட்டீங்கன்னா வார்த்தைலாம் எதுவும் பேசக்கூடாது அதான் தின வார்த்தை மாணி வார்த்தை எதுவும் பேசாமல் நீங்கள் வந்து ஆக்ஷன் மட்டும் பண்ணால் போதும் அப்படிமாரி சொல்கிறாங்க சொல்லிக் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க இன்னி ஏன்னா ஜட்ஜினாவே எதை காப்பாற்றணும் நீதிபதியாக இருந்தாவே நீதிநெறி விளக்கம் என்ன நூலை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வெளியிட்டது இவர் தான் சரியில்லாம் பதிப்பு சொல்லிவிட்டார் நீதிநெறி மாதிரி ஜட்ஜி வந்து கரெக்டாக வந்து தீர்ப்பு சொல்லணும் அப்படின்னு சொல்லி அம்மா வந்து சொல்லிக் கொடுக்குறாங்க அப்படின்னு நான் வச்சுக்கலாம் ஓகேங்களா ஓகே இப்போ அதுவே வந்து இப்போ வேஷம் போட்டதுனால ஓகே இது ஓகே அதுவே வந்து மற்ற வேஷம்லாம் போட்டால் என்ன ஷார்ட்கட்டு அப்படின்னா பாருங்கள் ஜட்ஜு வேஷம் போட்டதுனால கோட்டு ஷூட்டு இது மட்டும் நம்ம விட்டு நம்ம அது அந்த ஜட்ஜுக்கு உண்டான அந்த ட்ரெஸ் வந்து போட்டால் போதும் அதே மற்ற வேஷம் போட்டிருந்தா என்னென்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா பாருங்கள் கட்டளை சரிங்களா வார்த்தை வந்து எப்படி சொல்கிறது இப்போ உதாரணத்துக்கு வீரபாண்டி கட்ட அது கட்டளை எடுற மாதிரி வசனத்தை சொல்லணும் சரிங்களா கழுத்தில் மாலையை போடணும் அப்புறம் மணியை போடணும் அதுக்கப்புறம் வந்து அதான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் கட்டளை ஏடுற மாதிரி டைலாக் சொல்லணும் மாலை போடணும் அந்த ஒரு டைலாக் நம்ம சொல்லணும் அதுக்கப்புறம் வந்து நான் சூளா மணி நிறையா மணி போடணும் இது நம்ம இது ஆறாவது படிக்கிறப்ப இந்த பையனுக்கு வந்து இது நம்ம பண்ணி கொடுக்குறாங்க ஆறாம் வாசக புத்தகம் சூளா மணி வசனம் சரிங்களா நட்சத்திர மாலை கட்டளை கழித்துறை போன்ற நூல்களும் வந்து இவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு இவர் வந்து எழுதியிருக்காரு அப்படிங்கிறதான் இதை நான் சொல்லியிருக்கேன் பாருங்கள் ஆறாவது படிக்கிறப்ப ஆறாம் வாசக புத்தகம் மணி போடணும் நட்சத்திர மாலை போடணும் கட்டளை வசனம் பேசணும் அது எப்படி பேசணும் வீர சோழியம் அப்படிங்கிற பாருங்கள் வீர சோழியம் அப்படி வீரமாக பேசணும் சரிங்களா இறையனார் அகப்பொருள் அது வந்து இருந்து அது மனசில் வந்து அதை உருவி எப்படி சொல்கிறது அது அகப்பொருள் அப்படின்னா மனசில் அதை பாவித்து அதுமாரி நடித்து காட்டுற மாதிரி இருக்கும் அது மற்றவங்க எல்லாமே கண்டு கழிப்பாங்க சரிங்களா அது கழித்தொகை அதுக்கப்புறம் வந்து அந்த சேனவராயர் உரை தொல்காப்பியம் சொல்லாததுல சேனவராயர் உரைன்னு அப்படின்னு சொல்லிட்டுருக்கு இது எல்லாமே வந்து எப்படின்னா ஒரு எழுதின நூல்கள் நூல்கள் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு நாலு நூல்களுங்க சரிங்களா அது எப்படின்னா ஒரு நாலு நூல்கள் வந்து எழுதிருப்பார் நாலு நூல்கள் வந்து அவர் வந்து பதிப்பிச்சிருப்பார் ஓகேங்களா என்னன்னு பார்க்கலாம் ஓகே நம்ம ஷார்ட்கட்ல சொல்லிவிட்டோம் சரிங்களா ஃபர்ஸ்ட் இந்த நாள் வந்து நம்ம எப்படி சொல்லியிருக்கோம் ஆனால் இவர் இவர் வந்து ஜட்ஜி வேஷம் தான் போட்டிருக்காரு அதனால் இது தேவையில்ல ஜட்ஜி ஜட்ஜி வேஷம் வந்து போட்டதுனால மாலை போடவோ மாலை போட தேவையில்ல மணி போட தேவையில்ல கட்டளை ஏடுற அந்த வசனம் பேச தவலை ஆறாவது படிக்கிற ஆறாவது படிக்கிறப்போ நம்ம இந்த இந்த வேஷம் போட்டது வீரமாக பேச தேவையில்ல அந்த இறைனர் அகப்பொருள் எல்லாத்துக்கும் கழிப்பாங்க எல்லாருமே தொல்காப்பியத்தில் சொல்ல அதிகாரத்தில் சேனவர உரை இது எல்லாமே இதனாலும் வந்து பதிப்பிச்சுருப்பார் சரிங்களா இது நாளும் வந்து ஃபஸ்ட் நாளும் பதிப்பிச்சுருப்பார் செகண்ட் நாளும் வந்து என்ன பண்ணிருப்பார் எழுதியிருப்பார் இவரை சொந்தமாக நூல் எழுதிருப்பார் இந்த நாளும் சரிங்களா இந்த நாள் இந்த நாள் ஞாபகம் வச்சுக்கோங்களா ஓகேங்க அதுக்கப்புறம் ஏற்கனவே சீவல் அப்படின்னாவே சீவல் அப்படின்னு வந்துடும் இவர் வந்து ஒரு ஆசிரியர் வந்து என்ன பண்ணியிருக்காரு தின வர்தானி அப்படிங்கிற இதழுக்கு சிஒ தாமோதரன் ஆசிரியர் ஆக்கியிருக்காரு சரிங்களா வார்த்தை வந்து அதிகம் பேசக்கூடாது எதில் மார் வேட போட்டு தலைசீவி அனுப்புகிறதுனால சரிங்களா சிஒ சிஒ அப்படிங்கிறதுனால தான் தலைசீவி மாரவீட போட்டிக்கு அமுச்சு வைக்கிறோம் அப்படிமாதிரி சொல்லியிருப்பேன் சரிங்களா ஓகேங்க அவ்வளோதாங்க முடிஞ்சிங்க இப்போ இந்த மாருவை போட்டியில் நம்ம என்ன பண்ணுவோம் ஒன்று ஃபஸ்ட் ப்ரைஸ் கிடைக்கணும் இல்லை செகண்ட் ப்ரைஸ் கிடைக்கணும் இல்லை தேர்ட் ப்ரைஸ் கிடைக்கணும் இந்த மூணு ப்ரைஸ் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுவாங்க இந்த மாரோவெடு போட்டி வந்து அதுக்கேற்ற மாரி பக்காவாக ரெடி பண்ணி வீட்டில் அமுச்சு வைப்பாங்க சரிங்களா த மகனுக்கு அதை தலைமகன் பதுப்பூலின் தலைமகன் அப்படின்னு சொல்லிட்டேன் சரிங்களா அந்த ஃபஸ்ட் ப்ரைஸ் அப்படின்னா சரிங்களா இது என்ன அது ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றில் பிறந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றில் இறந்தார் இந்த முப்பத்து ரெண்டுருக்கு பாருங்கள் முப்பத்தி ரெண்டு இது வந்து இது வந்து பிறப்பு இது வந்து இறப்பு அப்படிங்கிறத இதில் சொல்லியிருப்பேன் சரிங்களா ஒன்று ஃபஸ்ட் ப்ரைஸ் கிடைக்கணும் இல்லை செகண்ட் ப்ரைஸ் கிடைக்கணும் இல்லை தேர்ட் ப்ரைஸ் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு இந்த மூணுத்தில் ஏதாவது பிரைஸ் கிடைக்கணும்னு சொல்லிட்டு பட்டிக்கு த மகனுக்கு தலைசீவை நம்ம அனுப்பிச்சு வைக்கிறோம் சரிங்களா கையால் இலங்கை அப்படி சொல்லிருப்போம் சரிங்களா ஓகேங்க இப்போ எக்ஸ்ட்ரா பாயிண்ட் மட்டும் இப்போ சொல்கிறேன் பாருங்கள் அந்த நீதி நீர் விளக்கம் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நூல் நம்ம ஜட்ஜுன்னாவே என்னது நீதிநெறி தான் காப்பாற்றணும் அதான் ஃபஸ்ட் நூலை பதிப்பைத்தார் அதனால் இப்போ தமிழ் பதிப்புள்ளிங்கள் தந்தைன்னு சொல்கிறோம் தலைமகன் சொல்கிறோம் அதுக்கப்புறம் தொல்காப்பியம் அந்த இறையினர் அகப்பொருள் கலித்தொகை வீர சோழியம் இந்த நாலு நூல் வந்து அறுபத்தெட்டில் வந்து அறுபத்தெட்டில் தான் தொல்காப்பியம் சொல்ல அதிகாரதும் சேனவராக உரை அப்படிங்கிற பதிக்கிறாரு அதுக்கு அறுபத்தெட்டுனாவே தொல்காப்பியம் அறுபத்தெட்டுனாவே தொல்காப்பியம் நம்ம காஃபி அப்படிமே நான் வச்சுங்க தொல்காப்பியம் அப்படின்னா காலைல ஆறு டு எட்டுக்குள்ளே நம்ம என்ன பண்ணுவோம் காஃபி குடிச்சிடணும் அப்படி மாதிரி ஆறு எட்டுன்னா அறுபத்தெட்டு அட் காலைல டைமிங் அப்படின்னு நான் வச்சுங்க அதுக்கப்புறம் இதனால் முடிஞ்சிக்கலாம் அடுத்த நாள் கட்டளை கழித்துறை நட்சத்திர மாலை சோளா வசனம் அப்புறம் ஆறாம் மாத புத்தகம் இதெல்லாம் நூல்கள் எழுது எழுதி நூல்கள் சரிங்களா எதுக்கு ஆசிரியாக இருக்கார் தினவர்த மாணிக்கு சரிங்களா தின தின தினவர்த மாணிக்கு அவர் வந்து ஆசிரியாக இருக்கார் சரிங்களா அதுக்கப்புறம் அவர் பிஎல் படிக்கிறார் அரசாங்க சென்னை அரசாங்க மாநில கல்லூரியில் தமிழ் பண்டிதராக நியமிக்கப்பட்டுள்ளார் இப்போ இதில் மூணு விஷயம் வரும் சென்னை கும்பகோணம் சரிங்களா புதுக்கோட்டை சென்னையில் என்ன பண்ணிருக்காரு மாநில கல்லூரியில் பண்டிதராக நேமி தமிழ் பண்டிதராக நியமிக்கப்படுறாரு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு கும்போணத்தில் பிஎல் படிக்கிறார் கும்பகோணத்தில் வக்கீல் படிக்கிறார் அப்புறம் புதுக்கோட்டையில் என்ன பண்ணுறாரு ஜட்ஜாக வர்றாரு ஜட்ஜாக வந்தாவே நீதிநதிரி காப்பாற்றி ஆகணும் சரிங்களா அதேமாரி முக்கியமான வார்த்தை எந்த பணி செய் ஆற்றினாலும் தம் சொந்த பணியாக கருதி கடமை ஆற்றுவார் யாருன்னு கேட்பாங்க ஏன்னா கடமை ஆற்றணும் அப்படின்னா தானாக முன் வந்து கடமை ஆற்றணும் அப்படி தான் எந்த பணியானாலும் சொந்த பணியாக நினைக்கிறது யார் சி வை தாமோதரனார் ஓகேங்களா ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் இது ரொம்ப ஈஸி தான் நம்ம ஃபஸ்ட் ப்ரைஸ் செகண்ட் ப்ரைஸ் தேர்ட் ப்ரைஸ் வந்து கொடுப்பாங்க அதான் இது சொல்லியிருக்கேன் இது அறுபத்தெட்டு ஒரு ஒரு நம்பர்னு எண்பத்தி நாலு ஏக்குன்னு சொல்லியிருக்கேன் இந்த உயர்நீதிமன்ற நீதிபதினா அந்த நாலு கூண்டில் கூண்டு இருக்கும் நாலு பக்கம் கூண்டில் நின்று தான் நம்ம ஜட்ஜு வந்து அங்கே நிற்கிறவங்களுக்கு நாலு கூண்டில் நிற்கிறவங்களுக்கு தான் தீர்ப்பு சொல்லுவார் அதுப்போ நாலு கூண்டுனால் எண்பத்தி நாலு தான் உயர்நீதிமன்ற நீதிபதி புதுக்கோட்டை ரெண்டாவது கும்பகோணத்தில் பிஎல்லு சென்னை மாநில கல்லூரி தமிழ் பண்டிதராக வந்து நியமனம் செய்கிறார் சரிங்களா ஓகேங்க அவ்வளோதான் முடிஞ்சுங்க ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் நீங்கள் எப்போ கேட்டாலும் நீங்கள் பதில் சொல்கிற மாதிரி கண்டிப்பாக இந்த ஷார்ட்கட் இருக்கும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஏதாவது டவுட் இருந்தால் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ நீங்கள் கொஸ்டின் கேட்குறேன் ஆன்சர் பண்ணுறீங்களா சரிங்க இப்போ நான் கொஸ்டின் கேட்குறேன் பெருசிவல் பாதிரியார் எந்த இதழுக்கு ஆசிரியர் ஆக்கினார் தாமோதர் சி வை எந்த இதற்கு ஆசிரியர் ஆகிறார் அப்படின்னு சொல்லுங்கள் சரிங்களா சரிங்க அதுமாரி சி வை தாமோதரனார் பிறந்த பிறந்த ஊர் எதுன்னு சொல்லுங்கள் பிறந்த இடம் அது கரெக்டாக சொல்லுங்கள் சரிங்களா அதுக்கப்புறம் புதுக்கட்டை உயர்நீதிமன்ற நீதிபதியாக சி வே தாமோதரனார் நியமிக்கப்பட்ட ஆண்டு நியமிக்கப்பட்ட ஆண்டு எந்த ஆண்டு சொல்லுங்கள் அதுமாரி சி வை தாமோதரனார் வந்து அந்த காலம் சொல்லுங்கள் காலம் வந்து பிறந்த ஆண்டு பிறந்த ஆண்டு சரிங்களா தமிழ் பதிப்பு உலகின் என எனக்கு யார் ஏன்னா நிறைய நூல்கள் பதிப்பிச்சதுனால அது மட்டும் இல்லாமல் குமரகுருபுரை எழுதிய ஒரு நூலுங்க அந்த அந்த நூல் வந்து பதிப்பிச்சார் அது இருபது வயசுலேயே பதிப்பிச்சார் அது என்ன நூல் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் சரிங்களா ஓகேங்க அதுக்கப்புறம் நட்சத்திர மாலை மாலைன்னு வருது சோளா மணி வசகம் வசனம் கட்டளை கழித்துறை இந்த நூல்கெலாம் வந்து எழுதுனாரா இல்லை பதிப்பிச்சாரா அப்படின்னு சொல்லி கரெக்டாக சொல்லுங்கள் சரிங்களா இதில் ரெண்டாவது எழுத தெரியலாம் என்னன்னு சொல்லுங்கள் எழுதுநாராக பதிப்பிச்சாரா அப்படின்னு சொல்லுங்கள் ஓகே மீண்டும் மடத்தோட பதில் சூப்பராக சந்திக்கலாம் இந்த விட அப்போது பிடிச்சி ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வாழ்கிறேன் நன்றிங்க அடுத்து விடப்பு என்ன கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றிங்க